வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தெய்வத்தை வணங்கும் முறைகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது விளக்கேற்றி வழிபடும் முறையாகும். விளக்கொளியில் இறைவனை நாம் காண்கிறோம். விளக்கின் தீப ஒளியில் இறைவன் ஐக்கியமாகி விடுகிறார். இறைவன் ஐக்கியமான இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த பதிவில் தெய்வ சன்னதியில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும், விளக்கின் மகிமைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறுவதற்கும் செல்வ செழிப்பான வாழ்வு அமைவதற்கும் கெட்ட சக்திகள் நம்மை விட்டு அகழ்வதற்கும் விளக்கு வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது. நமது ஜாதகத்தில் கூறப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு சென்றால் தெய்வ சந்நிதியில் 9 தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பமான வாழ்வு நமக்கு கிடைக்கும். சனி பகவான் சந்நிதியில் 8 தீபம் ஏற்றி வழிபட சனி பகவானின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நன்மை உண்டாகும். குரு பகவான் சந்நிதியில் 16 தீபம் ஏற்றி வழிபடுவது வியாபார விருத்தி மற்றும் நோய் நொடியில்லாத வாழ்வை நமக்கு தரக்கூடியதாக அமையும். நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு தீபம் வீதம் 108 நாட்கள் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறிவிடும். தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது லட்சுமி கடாட்சத்தை நமக்கு பெற்றுத்தரும். பூஜை அறையில் அரை மணி நேரமாவது விளக்கானது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்கு தானாக குளிர்ந்தால் மிகவும் நல்லது. ஆனால் நம்முடைய வேலைப்பளு மற்றும் இயந்திரமயமான வாழ்க்கையில் அவ்வாறு செய்ய இயலாத பட்சத்தில் நாம் விளக்கை குளிர்விக்க வேண்டும். விளக்கை அணைப்பதாக நாம் சொல்லக்கூடாது, குளிர்விப்பது என்றே சொல்ல வேண்டும். வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் நல்லது. நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றினாலும் அதில் ஒரு சொட்டாவது நெய்யை விட்டு நெய் விளக்காக ஏற்றுவது நல்லது. வீட்டில் 5 முக விளக்கு இருந்தால் பண்டிகை விசேஷ தினங்களில் எல்லா முகங்களையும் ஏற்றி வழிபடுவது நல்லது. மற்ற நாட்களில் ஒரு முகம் மட்டும் ஏற்றினால் போதும். நிலைவாசல் தேவதைக்காக ஒரு விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். நிலைவாசலின் இன்னொரு பக்கத்தில் அகல் விளக்கு ஒன்றை ஏற்றுவது மிகவும் உத்தமமான பலன்களை அந்த வீட்டிற்கு பெற்றுத்தரும். ஆக நிலைவாசலின் இருபுறமும் 2 அகல் விளக்குகளை ஏற்றுவது குலதெய்வ அருளையும் லட்சுமி கடாட்சத்தையும் நமக்கு தருவதுடன் வீடு சுபிக்ஷமாக விளங்கும். வீட்டில் விளக்கேற்றும் பொழுது சுவாமி பெயர்கள் அல்லது ஸ்லோகங்களை சொல்லி அந்த விளக்கை ஏற்றுவது நன்மையான பல பலன்களை நமக்கு தரும். வியாபாரம் செய்யும் இடங்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் சிறிது நேரம் விளக்கேற்றி வைப்பதன் மூலம் வியாபார விருத்தி, தொழில் முன்னேற்றம், தொழிலில் உள்ள போட்டி பொறாமைகள் விலகுதல் என்று நல்ல பலன்கள் வந்து சேரும். விளக்குகளை குளிர்விப்பதற்கும் சாஸ்திரங்களில் விதிகள் உள்ளன. வெறும் வாயினால் விளக்கை ஊதி அணைப்பது நமக்கு தீமையான பலன்களையே தரும். பூ அல்லது பால் துளியை கொண்டு விளக்கினை குளிர்விக்க வேண்டும். விளக்குகளை குளிர்விக்கும் பொழுது சாந்த ஸ்வரூபியே நமக என்று மனதில் நினைப்பது நன்மையை பெற்றுத்தரும். அதேபோல் பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குகள் வெறும் தரையில் வைப்பதும் குற்றமாகும். பித்தளை தட்டுகளில் வைப்பது நன்மையை தரும். இந்த விதிமுறைகளின்படி நாம் விளக்கேற்றும் பொழுது இறைவனிடமிருந்து 100% நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.